குஜராத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய முஸ்லீம்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு அடித்தளமிட்ட கோத்ரா ரயில் சம்பவம் சங் பரிவார கும்பல்களால் அரங்கேற்றப்பட்ட நாள் தான் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் கோத்ரா ரயில் அரிப்பு சம்பவத்தில் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்ற போதிலும் கூட சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு குஜராத் முழுக்க ஆட வேண்டும் முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் மேலே கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பழி போட்டாங்க இவங்க தான் காரணம் முஸ்லீம்கள் தான் இந்த ரயில் எரிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் அப்பாவி இந்து மக்களை கொன்று குவித்தார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி அவதூற சொல்லி குஜராத் மாநிலம் முழுக்க நரவேட்டை ஆடினார்கள் கண்ணில் படக்கூடிய முஸ்லீம்களையெல்லாம் கொன்று குவித்தார்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என்று பார்க்காம பெண்கள் என்கிற கருணையும் இல்லாமல் கற்பினி பெண்களை கூட பெட்ரோல் ஊற்றி டீசல் ஊற்றி கொளுத்திய ஒரு படுபாதக செயலை இந்த இந்திய தேசம் கண்டது இவ்வளோ பெரிய இந்தியாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு சம்பவமாக குஜராத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அந்த மாநிலத்தின் முதல்வராக மோடி அவர்கள் இருந்தாங்க இதில் இந்த குஜராத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையில் அப்போது ஆட்சியில் இருந்த பாஜக அவர்களுக்கு என்ன பங்கு அப்போது முதல்வராக இருந்த மோடி அவர்களுக்கு என்ன பங்கு என்பதையெல்லாம் பல்வேறு புலனாய்வு நிறுவனங்கள் தகுந்த ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தியது பல்வேறு தரவுகளை அவங்க ஆதாரங்களாக வெளியிட்டு இன்ன நபர்களுக்கெல்லாம் இந்த இனப்படுகொலையில் பங்கு இருக்கிறதே இவர்கள்தான் இந்த கலவரத்திற்கு காரணம் முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதற்கு இவர்கள்தான் காரணம் என்பதாக பல புலனாய்வு நிறுவனங்கள் ஆதாரங்களை அம்பலப்படுத்தினாங்க அதில் டெஹல்கா என்கிற புலனாய்வு நிறுவனமும் மிக முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கும் சொன்னால் அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள் இனிமேல் நான் வெளிநாட்டு தலைவர்களை எந்த முகத்தை கொண்டு சந்திப்பேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திய நிகழ்வை அன்றைய பத்திரிகைகளிலாம் நம்ம பார்க்க இயலும் அதுபோல அப்போது மாநிலத்தின் முதல்வராக இருந்த மோடி அவர்களை கண்டிக்கக்கூடிய விதமாக நீங்கள் ராஜ தர்மத்தை கடைபிடிக்கவில்லை தர்மத்தை நீங்கள் பேணுங்கள் என்று மோடி அவர்களை கண்டித்த நிகழ்வும் அப்போது எல்லா மக்களும் அறிந்த ஒன்று மோடி அவர்களுக்கு இந்த கலவரத்தில் எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறது என்பது இந்திய மக்கள் அனைவராலும் அறியப்பட்ட ஒன்றாகும் இந்திய மக்களை தாண்டி உலக அரங்கில் அறியப்பட்ட ஒன்றாக இருந்த காரணத்தினால்தான் அமெரிக்காவில் மோடி அவர்களுடைய வருகைக்கு தடை விதிக்கப்பட்டது எப்போ வரையிலையும் அமெரிக்காவுக்கு அவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து கூட அமெரிக்காவுக்கு போக இயலலை அமெரிக்கா அதுக்கு உண்டான விசாவை அவங்களுக்கு கொடுக்கல மோடி அவர்களுக்கு தரவில்லை அனுமதி மறுத்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் பிரதமராக ஆகும் வரை அமெரிக்காவில் அவரால் கால் எடுத்து வைக்க முடியலை அந்த அளவுக்கு அதுக்கு காரணமே குஜராத்தில் ஏற்பட்ட இனப்படுகொலைக்கு நீங்கள் தான் காரணம் என்பதாக அமெரிக்காவும் குற்றம் சாட்டியது பிரிட்டன் கூட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை மோடி அவர்களுடனான ராஜாங்க ரீதியான தொடர்புகளை எல்லாம் புறக்கணித்து விட்டது சரியான ஒரு அங்கீகாரத்தை உரிய கௌரவத்தை மோடி அவர்களுக்கு பிரிட்டன் அரசும் கொடுக்கலை அப்போ இப்படி இந்த கலவரம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு ஆதாரங்கள் இருந்தபோதிலும் போதிலும் கூட குறிப்பாக நீதிமன்றத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் மனுக்கள புகார்கள் செய்யப்பட்டது அப்போ பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்ட பொழுது இந்த கலவரத்தை விசாரிக்க வேண்டும் என்பதற்காகவே அப்போதே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்கிற பேரில் எஸ்ஐடி என்கிற பேரில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமனம் பண்ணாங்க அந்த புலனாய்வு குழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பரில் அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கொடுத்த அறிக்கையை பார்த்தோம்னா இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரிந்த தகவல்களை கூட சரியான அடிப்படையில் அந்த புலனாய்வு குழு திரட்டவில்லை அல்லது பல தகவல்களை அலட்சியப்படுத்தி விட்டது என்பது அந்த புலனாய்வு குழு கொடுத்த அறிக்கையை வைத்து பார்க்கும்போது மக்கள் தெரிந்து கொண்டார்கள் ஏன் எந்தளவுக்கு அந்த புலனாய்வு குழு குழுவினுடைய அறிக்கை இருந்ததுன்னு சொன்னால் இந்த கலவரத்தில் முதல்வருக்கு எந்த பங்கும் இல்லை மாநில காவல்துறை அதிகாரிகளுக்கும் எந்த பங்கும் கிடையாது இந்த கலவரத்து கலவரம் வந்து யாருடைய தூண்டுதலாலும் நடைபெறவில்லை தன்னிச்சையாக நடைபெற்ற உண்டு இதில் முதல்வரையெல்லாம் குற்றஞ்சொல்ல இயலாது என்று அப்போது மாநிலத்தின் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்களையும் அப்போது மாநிலத்தின் காவல்துறை அதிகாரிகளாக இருந்த அந்த கலவரத்தை இந்த இனப்படுகொலையை தடுக்க தவறிய மோடி அவர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் காப்பாற்றிவிடக்கூடிய விதமாக அவர்கள் மீது எந்த கரையும் பட்டுவிடக்கூடாது என்கிற விதமாகத்தான் எஸ்ஐடியினுடைய அறிக்கை இருந்தது அந்த அறிக்கை உண்மையை பிரதிபலிப்பவையாக இல்லை நடப்பு தகவல்களை சொல்லக்கூடியதாக இல்லை பூசி மொழுகிற டைப்பில் இருக்குது என்று சொல்லி இதை மராய்வு பண்ணுங்கன்னு அகமதாபாத் நீதிமன்றத்துக்கு ஒரு பெண்மணி போகிறாங்க அவங்க பேர் தான் ஜாக்கியா ஜாஃப்ரி என்கிற பெண்மணி இந்த ஜாக்கியா ஜாஃப்ரிங்கிறவங்க யார் குஜராத் இனப்படுகொலையின் போது அநியாயமான முறையில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருந்த இஹ்சான் ஜாஃப்ரி என்பவருடைய மனைவி தான் ஜாக்கியா ஜாஃப்ரி என்கிறவங்க அவங்க அகமதாபாத்தில் கொடுத்த மனு அகமதாபாத் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது அதனால் அங்கே குஜராத் ஹைகோர்ட்டுக்கு அடுத்து போனாங்க குஜராத் ஹைகோர்ட்டு அவங்க மனுவை எடுத்துக்கொள்ளலை அவங்களும் தள்ளுபடி பண்ணாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இப்போது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டும் அவங்களுடைய வாத எல்லாம் கேட்டுவிட்டு இல்லை இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் குஜராத் இன்ன படுகொலையில் மோடி அவர்களை தொடர்பு படுத்த இயலாது காவல்துறை அதிகாரிகளையெல்லாம் தொடர்பு படுத்த இயலாது அதனால் இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லி நேற்றைய தினம் ஜாக்கியா ஜாஃப்ரி என்கிற பெண்மணியினுடைய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது இதைத்தான் பாஜகவில் உள்ளவங்கள்தான் பார்த்தீர்களா எத்தனை காலம் மோடி அவர்கள் மீது அள்ளி வீசினீர்கள் குஜராத் கலவரத்திற்கு அவர்தான் காரணம் என்று அவதூறு பரப்பினர்கள் இப்போது பார்த்தீர்களா உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது மோடி அவர்களுக்கு இந்த கலவரத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை உச்சநீதிமன்றமே மோடி அவர்களை புகழ்ந்து விட்டது என்பதாக சொல்லி சத்தியமேவ ஜெயத்தேன் உண்மை வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதாவது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிற இந்த கருத்தின் துணை கொண்டு தங்கள் கைகளில் படிந்திருக்கக்கூடிய தங்கள் முகங்களில் படிந்திருக்கக்கூடிய இரத்த கரையை துடைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க அமித்ஷா அவர்கள் கூட தற்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு பத்தொம்பது வருஷம் மோடி அவர்கள் மிகப்பெரிய ம மன வேதனையில் இருந்தார் அதை நான் கண்கொண்டு பார்த்தேன் தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு நிகழ்வில் தன்னை தொடர்பு படுத்தி விட்டார்களே என்று வேதனைப்பட்டாரு அவருடைய மனவேதனைக்கு உச்சநீதிமன்றம் இப்போது தெரிவித்திருக்கிற கருத்து ஆறுதல் அளித்து விட்டது என்கிற ரீதியில் அமித்ஷா அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க மோடி அவர்கள் பத்தொன்பது வருஷம் மனவேதனையில் இருந்தாங்களாம் இன்னும் மனவேதனை மாட்டிற்சியின் பேரால் கொத்து கொத்தா பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட போது ஏற்படாத மனவேதனை ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தின் பேரால் பல முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ஏற்படாத மனவேதனை இன்னும் மோடி அரசினுடைய தவறான சட்டங்களால் பல்வேறு நபர்கள் மாண்டு போன போது ஏற்படாத மனவேதனை குஜராத் இனப்படுகொலையில் தன்னை தொடர்பு படுத்தி விட்டார்களாம் அதனால் அவருக்கு பத்தொம்பது வருஷம் மனவேதனையா மோடி அவர்களுக்கு ஏற்பட்ட மனவேதனையை பற்றி மக்கள் தெரியாமல் இருக்கிறாங்களா ராய்டர் என்கிற செய்தி நிறுவனம் மோடி அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க அப்போ பேட்டி எடுக்கும்போது ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க என்ன கேள்வி குஜராத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா வருத்தம் தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு மோடி அவர்கள் சொன்ன பதிலை இந்திய மக்கள் மறந்துட்டாங்களா இன்றைக்கும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள் என்ன பதில் சொன்னாரே நம்ம ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறோம் ஒரு நாய்க்குட்டி நம்முடைய கார் டயரில் சிக்கி செத்து போய்விட்டது என்றால் அதற்காக நாம் என்ன வருந்துவோமோ அதே வருத்தம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதுன்னார் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்ட போது அமைதி காத்துவிட்டு அதை நாய்க்குட்டி இறந்ததற்கு சமம் என்பதாக முஸ்லீம்களினுடைய உயிர்களை அதுவும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை ஒரு நாய்க்குட்டியின் உயிருக்கு சமம் என்பதாக சொல்லி கருத்து தெரிவித்தாரே மறந்துட்டாங்களா மறந்துட முடியுமாத மக்கள் மறந்து விட்டார்கள் என்று நினைத்தீர்களா கலவரம் இனப்படுகொலை துவங்கிய மூன்று நான்கு நாட்கள்லேயே மோடி அவர்களை பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கின்ற பொழுது என்ன கருத்தை தெரிவித்தார்கள் இன்றைக்கும் பத்திரிகைகளில் இருக்கிறதே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று மோடி அவர்கள் சொன்னதாக பத்திரிகைகளில் செய்தி இல்லையா இதையெல்லாம் மறந்துட்டாங்களா அப்ப இப்படி மோடி அவர்களுக்கு இந்த கலவரத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறதே அப்போது ஆட்சியில் இருந்த குஜராத்தில் ஆட்சியில் இருந்த பாஜக அரசு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதற்கு பல்வேறு தகவல்கள் இருந்த போதிலும் கூட குறிப்பாக மிக முக்கியமான மூன்று தகவல்கள் எஸ்ஐடியினுடைய புலனாய்வு அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டது முதல் தகவல் என்ன மூன்று சாட்சியங்கள் முதல் சாட்சி குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் டிஜிபியாக இருந்த ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் அவர் சிறப்பு புலனாய்வு குழுவில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் என்ன வாக்குமூலம் கொடுத்தாரு இந்த கலவரத்தின் போது மோடி அவர்கள் காவல்துறையை தவறாக வழிநடத்தினார் இந்துக்கள் கோத்ரா ரயிலரிப்பு சம்பவத்திற்கு எதிர்வினை ஆற்றுவதை நீங்கள் தடுக்கக்கூடாது அதை அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையை தவறாக வழிநடத்தினார் என்பது மோடி அரசின் மீது முன்வைத்த முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இதுவும் சிறப்பு புலனாய்வுக்குழுவில் சஞ்சீவ் பட் என்கிற ஐபிஎஸ் அதிகாரி சாட்சியம் சொல்லியிருந்தார் அதுபோக அமைச்சர் ஹரன் பாண்டே பிஜேபியில் உள்ள அமைச்சர் தான் அந்த நேரத்தில் ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தார் அந்த ஹரன் பாண்டே என்பவர் அப்போது குஜராத் கலவரத்திற்கு பிறகு பல்வேறு புலனாய்வு நிறுவனங்கள் பல நபர்களை சந்தித்து ரகசியமாக செய்திகள் சேகரித்தாங்க அப்போ இந்த ஹரன் பாண்டே அவர்களையும் சந்தித்து ரகசியமாக செய்தி சேகரிக்கின்ற பொழுது அவர் வெளிப்படையாகவே சொன்னார் ஆமாம் இந்த இனப்படுகொலையில் மோடி அவர்களுக்கு பங்கு இருக்கிறது காவல்துறையை முழுக்க முழுக்க வழி நடத்தியது மோடி அவர்கள்தான் மோடி அவர்களின் ஆசையோடு தான் இதையெல்லாம் நாங்கள் செஞ்சோம் என்பதாக சொல்லி அப்போது அமைச்சராக இருந்த ஹரன் பாண்டிய அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் இதுவும் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சியங்களில் ஒன்றாக இருந்தது அதுபோக ஆர்பி ஸ்ரீகுமார் இவர் யாருன்னா குஜராத் மாநிலத்தினுடைய காவல்துறையின் ஏடிஜிபியாக இருந்தவர் இந்த குஜராத் கலவரத்தை விசாரிப்பதற்காக வேண்டிய அமைக்கப்பட்ட நானாவதி கமிஷன் அந்த கமிஷன்ல அப்போது ஏடிஜிபியாக இருந்த ஆர் பி ஸ்ரீகுமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா கலவரத்தின் போது காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு விட்டது மாநில அரசு காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடவில்லை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மாநில அரசுக்கு எதிராக அதாவது மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு வாக்குமூலத்தை அப்போது ஏடிஜிபியாக இருந்த ஆர்பி ஸ்ரீகுமார் என்பவரும் சொல்லியிருந்தார் இந்த மூன்று முக்கியமான செய்திகள் இருக்கிறதல்லவா இந்த மூன்று முக்கியமான சாட்சிகள் மோடி அரசுக்கு எதிராக சொல்லப்பட்ட சாட்சியங்கள் ஆனால் இந்த சாட்சியங்கள் எதையுமே எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவோ இந்த சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ கவனத்தில் கொள்ளவே இல்லை கவனத்தில் கொள்ளவில்லை என்பதை தாண்டி ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் மோடி அவர்களுடைய நிர்வாகத்தில் இவங்கெல்லாம் அதிருப்தி நிர்வாகிகள் அதிருப்தி அதிகாரிகள் யார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த சஞ்சீவ் பட்டு ஏடிஜிபியாக இருந்த ஆர்பி ஸ்ரீகுமார் இவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லோருமே அதிருப்தி அதிகாரிகள் அதனால் இவங்க சொல்கிறதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சிறப்பு புலனாய்வு குழு இவங்க சொன்ன சாட்சியத்தை மறுத்துட்டாங்க இதை இதை எடுத்துக்கொள்ள இயலாது இது கவனத்தில் கொள்ள முடியாதுன்ட்டாங்க புறந்தள்ளி விட்டார்கள் மட்டும் மட்டுமல்ல இந்த சஞ்சீவ் பட்டுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா மோடி அவர்களுடைய நிர்வாகத்தில் இவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலங்கிற அதிருப்தியில் சொல்கிறாரு மோடி அவர்களின் நிர்வாகத்தில் தனக்கு உயர் பொறுப்பு வழங்கப்படவில்லை என்கிற காழ்ப்புணர்வில் சொல்கிறார் அப்படின்ட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றமும் அதே காரணத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க எஸ் சிறப்பு புலனாய்வு குழு சொன்ன காரணத்தை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தான் அதிகாரியாக இருந்த பொழுது மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது தனக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலையா அதனால காழ்ப்புணர்வுல சொன்னாராம் என்ன முக்கிய பொறுப்பு வழங்கப்படலை புரியலையே பாபர் மசூத் விவகாரத்தில் அநியாயமான தீர்ப்பு சொன்ன ரஞ்சன் கிங் மாநிலங்களவை எம்பி என்கிற பொறுப்பு வழங்கப்பட்டுச்சே அது மாதிரி முக்கிய பொறுப்பு வழங்கப்படலைங்கிறாங்களா ஷொரஃப்தீன் போலி என்கவுண்டர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமித்ஷாவை அவருக்கு சம்பந்தமே இல்லை அவர் ஒரு அப்பாவி அவர் ஒரு பரிசுத்த ஆத்மா என்று அமித்ஷா அவர்களை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கக்கூடிய விதமாக தீர்ப்பு சொன்ன அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் அவருக்கு கேரளாவில் ஆளுநர் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சே அது மாதிரியாக கோத்ரா ரயிலரிப்பு சம்பவத்தில் எந்த சம்பந்தமும் இல்லாத முஸ்லீம்களை குற்றவாளியாக்கி இல்லை இல்லை முஸ்லீம்கள் தான் காரணம் என்று சொல்லி குறிப்பிட்ட சில முஸ்லீம்களை தூக்கு தண்டனை என்று தீர்ப்பு சொன்னாரன் பி ஆர் பட்டேல் அவருக்கு அவருடைய பொறுப்பு காலம் முடிஞ்சதற்கு பிறகு அந்த தீர்ப்பை சொன்ன பி ஆர் பட்டேல் அவர்கள் குஜராத் மாநிலத்தினுடைய சிறப்பு சட்ட அதிகாரியாக நியமிக்கப்பட்டாரே அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுச்சேன் அது மாதிரி எதுவும் உயர் பொறுப்பு வழங்கப்படலைன்னு சொல்கிறாங்களா என்னென்னு விளங்கலை மோடி அரசுக்கு எதிராக சாட்சியம் சொன்ன நபர்களுக்கு உயர் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை அந்த காழ்ப்புணர்வில் சொல்லிவிட்டார்ட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதற்கு பிறகு மோடி அரசுக்கு எதிராக சாட்சியம் சொன்ன நபர்களுடைய முடிவு எப்படி அமைஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னு வைங்க அதுவும் விசித்திரமாக தான் இருக்குது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது எப்படி முடிந்தது மோடி அவர்களுக்கு எதிராக வாக்கு சாட்சியம் அளித்த நபர்களில் முக்கியமான ஒரு நபர் சஞ்சீவ் பட்டு அவர் தான் காவல்துறையை மோடி தப்பாக கோ கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு இந்து மக்கள் எதிர்மணி ஆற்றுவார்கள் அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு அந்த சஞ்சீவ் பட்டினுடைய கதை எப்படி முடிஞ்சு தெரியுமா அதுக்கு பிறகு இவர் வந்து வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் ஐபிஎஸ் அதிகாரி என்கிற பொறுப்பிலிருந்து சஸ்பெண்டு செய்யப்படுறாரு அதுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்க தெரியுமா இவர் அனுமதி கேட்காமல் லீவ் எடுத்தார் எது லீவு கேட்கும்போது அனுமதியில் ஏதோ லீவ் விட்டு கொடுக்க போல இருக்கு அனுமதி கேட்காமல் லீவ் எடுத்தார் அரசு வாகனத்தை தப்பாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேறு சில காரணங்களை சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போதை மருந்துகளை இவர் வச்சிருந்தாருன்னு சொல்லி சிறையில் தள்ளினாங்க சஞ்சீவ் பட்டேன் அதுக்கப்புறம் முப்பது வருஷத்துக்கு முந்தைய கேஸை தூசி தட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் ஒரு அவர் காவல்துறை அதிகாரியாக பொழுது வேறு ஒரு ஸ்டேஷனில் காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது ஒரு லாக்அப் டெத்து ஒன்று நடந்திருக்குது அந்த லாக்அப் டெத்துக்கு இவர் தான் காரணம்னு கேஸ் ஆக்கி அந்த கேஸில் தூசி தட்டி இவர் ஆயுள் தண்டனை கைதியாக ஆக்கப்பட்டு விட்டார் பாருங்க ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த ஒருவர் மோடி அரசுக்கு எதிராக மாறியதன் காரணத்தினால ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றப்பட்ட நிகழ்வுல தான் அவருடைய சம்பவம் முடிந்தது அவருடைய நிலை அப்படியானது அதுக்கப்புறம் ஹரேன் பாண்டியா என்கிற குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் அவரும் இந்த எஸ்ஐடியில் மாநில அரசுக்கு எதிராக சாட்சியம் சொன்ன நபரில் ஒரு ஆள் அவரு அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் அவர் பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணிட்டார் அமைச்சருங்கிற பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாயிரத்தி மூணில் அகமதாபாத்தில் ஒரு நாள் காலை பொழுது வாக்கிங் போகும்போது மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் அவர்கள் அப்படி முடிஞ்சிருச்சு அப்போ இப்படி மோடி அரசுக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய நிலைமை இப்படி முடிய ஆனால் அவங்களுடைய வாக்குமூலங்கள் சரியான அடிப்படையில் இருந்த போதிலும் கூட அது எதையுமே சிறப்பு புலனாய்வு குழுவும் கவனத்தில் உள்ளல உச்சநீதிமன்றமும் கவனத்தில் உள்ளல எந்த அளவுக்கு கொஞ்சம்னா நேற்றைய தினம் ஜாக்கியா ஜாஃப்ரி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்துவிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை பாருங்கள் குஜராத் கலவரத்தில் எந்த விதமான சதியும் இல்லை அது திட்டமிட்டுலாம் நடத்தப்படலை யாரும் அந்த வன்முறையை தூண்டக்கூடிய விதமாக பேசலை யாருடைய பேச்சும் கலவரத்துக்கு காரணம் கிடையாது அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அது தன்னிச்சையாக தன்னியல்பாக நடைபெற்ற ஒன்று அதுக்கு யாரையுமே மோடி அவர்களையோ மாநில அரசையோ காவல்துறை அதிகாரியவோ குற்றம் சாட்டவே இயலாது அது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கணும்னு மோடி அவர்கள் சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு ஆதாரம் கிடையாது அது ஒரு பொய்யான கற்பனை குஜராத்து கலவரத்தை மோடி அரசும் காவல்துறையும் தடுக்க தவறிவிட்டது என்ப என்கிற குற்றச்சாட்டும் பொய்யான குற்றச்சாட்டு அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கும் ஆதாரம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் அப்போது மாநிலத்தின் முதல்வராக இருந்த மோடி அவர்கள் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய முயற்சியைத்தான் மேற்கொண்டார் அமைதியை கடைபிடிக்குமாறு மக்களுக்கெல்லாம் வ வலியுறுத்தினார் அப்படித்தான் எஸ்ஐடி அறிக்கை சொல்கிறது அதைத்தான் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அதையே நாங்களும் வழிமொழிகிறோம் என்பதாகத்தான் முழுக்க முழுக்க இந்த கலவர நிகழ்விலிருந்து மோடி அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அப்போது ஆட்சியில் இருந்த மோடி அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறது அப்போ இந்த நிகழ்வை பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பே பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவங்களுடைய பாட புத்தகத்தில் குஜராத் கலவரம் தொடர்பாக அவங்க பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது அப்போ வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது வரலாறு மாற்றி எழுதப்படுவதற்கு உண்மைக்கு புறம்பாக வரலாறுகள் திருத்தி எழுதப்படுவதற்கு அரசின் இயந்திரங்கள் எல்லாம் துணை போகிறது என்பதாகத்தான் நாம் இந்த செய்திய நிகழ்வை பார்க்க வேண்டி இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு திட்டமிட்டு இன அழைப்பு நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் திட்டமிட்டு கருவிற்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த உயிர்களுக்கான நீதி இன்னமும் கிடைக்கவில்லை அந்த உயிர்கள் பலியான உயிர்களுக்கு உண்டான நீதியை உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ வழங்கவில்லை என்பதாகத்தான் இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர்